என் தங்கச்சிய பாரியா? சிரிடா சிரி. நான் குடிக்க போற கஞ்சி அம்மா கஞ்சி என்ன என்ன இதெல்லாம் சும்மா சந்திர சொல்லு, அவ என்ன சொன்னா ஒரு வார்த்தை மாறாம அப்படியே சொல்லு. என்ன சொல்றது? எதையாச்சும் சொல்லியா சார்? ஒரு கேன என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்ன இடையா என்ன கே கூன்றா? என்னங்க நீ ஒண்ணும் சொல்லணும் போ. அட்டென்ஷன். சரி, நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஓகேங்க. இருக்கு கிரேவிலி. நான்வெஜ் உங்களுக்கு பிடிக்குமா? வெஜ் பிடிக்குமா? என்ன ஐட்டம் பிடிக்கும்? எனக்கா நீங்க வந்து வெஜ். வெஜ்டா? வெஜ்ஜா? நீ நான்வெஜ் தான் சாப்பிட மாட்டியா? இட்ஸ் ஓகே. வெஜ்ஜில் என்ன ஐட்டம் பிடிக்கும்? சிக்கன். வெஜ்ஜில் சிக்கனா? பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. என்ன மச்சான் ஆச்சு? என் கூட இருக்க நீங்களே என் கஷ்டத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களா? எங்களுக்கு எப்படி தெரியும்? நீ தான் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கவே இல்லையே. எகத்தாலும் பேசாத பேசாத பலமுறை உன்னை கண்டிச்சிருக்கேன், கேட்க மாட்டேங்கிறீங்க. போய் இருக்கா கண்ணோட மைக்கு இருக்கா அடி கழி அறிவு இருக்கா? நாங்களா வர்றோம்? என்ன பாத்துக்கிட்டே இருக்க? எது நீதான்டா குரு 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 குருன்னு பாக்குற. ஏன் இப்படி பாக்குறாரு? ஏப்பா செய்யற? ஏன் செய்யற? ஏன்டா செய்யற? ஏன் செய்யற? அறிவில்லையாடா உனக்கு? தண்ணி வராது, ரத்தம் தான் வரும். ரத்த பூமி. அம்மா தாயே பிச்சை போடுங்க. அம்மா நான் வாய் பேச முடியாத ஊமை. தம்பி பக்கத்து வீடு பார்த்து போமா, எனக்கு காது கேட்காது. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? ஒரு தடவை சிரிச்சுட்டு போப்போம். இத நான் பார்க்காமலே செத்துருக்கலாம் பாலு. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? சார் ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ எஸ்ஐ சார். என்ன நிஜமாவே குதிச்சா? அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புராடி நம்பிட்டீங்க. ஐயோ ஐயோ. வணக்கம்மா. அடிக்கிற வெயிலுக்கு ஐஸ் கட்டியிலே இருக்கணும் போல இருக்கு. கவலைப்படாதீங்க, ஆபரேஷன் முடியட்டும், ஐஸ் பெட்டிலேயே வச்சிடலாம்.
back all the memories. And the memories bring back memories. Bring back you. என்ன பாக்குறீங்க? இந்த மாதிரி சின்ன வயசுல எடுத்த போட்டோ தொலைஞ்சிச்சு. இசை இயற்கையில இருந்து வருது. புரியுற மாதிரி சொல்லுங்க சார். கொட்டும் போது ஒரு சத்தம் வந்துச்சா? ஆமா, அது ஒரு இசை. அரையும் போது ஒரு சத்தம் வந்துச்சு இல்ல, இது ஒரு இசை. குத்தும் போது ஒரு சத்தம் வந்துச்சு இல்ல, இதுவும் ஒரு இசை. இப்ப நீ ஆவேசப்பட்டு வெளியே போன சோத்துக்கு பிச்சை எடுக்கணும். பல குப்பத்தட்டிகளை எச்சியில கிடைக்காம சுரி நாய்க்குடைய வெறி நாய்க்குடைய கறி வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இப்ப சொல்லு, சோரா சொரணையா? சோர்தான். உனக்காக நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன்டா. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. அந்த மலையை நீ சாண பிடிக்கணும். மலையை சாண பிடிக்கவா? ஆமா, அந்த மலையை ரெண்டா பொளந்து மான் கொம்பு மாதிரி சிறுசா சீவி என் கையில சின்னதாக்கி கொடுக்குற. என்னடா சொல்றீங்க? எல்லாரும் நீங்களா இருக்கலா? வாங்க வந்து கழுந்து விட்டு போங்க. வாங்க. நீ யாரா கோமாளி? இங்க வந்து யாரா? போடுங்க சார், போங்க. போடுங்க, நீங்க இருக்க. இது ஒரு வித்தியாசமான பைப்பு. யாராவது இதை மாதிரி பைப் இருந்தால் பாருங்கள். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா தண்ணி வரும். வேறு எதாவது பைப்பில் வரணும்னா பார்த்து சொல்லுங்கள். என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னால் உடனே நல்ல சிறப்பாக பிச்சிராங்க. ஹே மை லவ்ஸ், உங்கள் யாருக்கும் குளிக்க பிடிக்கலையா? ஆனால் வீட்டில் இருக்கவங்க வந்து குளிக்கணும் குளிக்கணும்னு டார்ச்சர் பண்ணுறாங்களா? ஸோ நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். டெய்லியும் நைட்டு 11:55 குளிக்க போங்க, 12:10 வெளியே வந்துடுங்க. அதுக்கப்புறம் கேட்டாங்கண்ணா, டேய் நேற்று குளிச்சியா? ஆ குளிச்சுனே. அப்போ இன்னி குளிச்சியா? ஆ குளிச்சுனே. அப்படி சொல்லிடுங்க. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்தில் இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். என்ன லுக்கு? அப்படியே கண்ணை புடிங்க தின்னு முடியும். முகரே பாரு முகரே. கோபத்துல குறுக்க இருக்க கம்பிய மறந்துட்டனே. பாக்கெட்டுக்குள்ள என்ன மறைச்சு வச்சிருக்க? ஒண்ணு இல்ல தம்பி, ஒண்ணு இல்ல. போய் சொல்லாத, கைய மேல தூக்கு. வேணா தம்பி, கைய மேல. ஆமா, அரிசி சார், அரிசி. ஐயா அரிசி சார், சத்தியம் அரிசி தான் பாருங்க. ஆமா அரிசி. ஆமா, எதுக்கா பைக்குள்ள தண்ணி ஊத்தின? இல்ல சார், தண்ணி ஊத்தாம அரிசி தண்ணம்னா வகுப்புல கடக் முக்கு கடக் முக்கு கடக் முக்குன்னு சத்தம் கேக்குதா? தண்ணி ஊத்தி ஊற வச்சிருந்தோம்னா கதை குத்து கதை குத்து கரண்ட தொட்டா சாதாரண மனுஷனுக்கு ஷாக் அடிக்கும். நான் நரசிம்மா, என்ன தொட்டா கரண்டுக்கே ஷாக் அடிக்கும். கணக்கச்சிதமாக செயல்பட வேண்டும். கதவை திறந்த என்னையா அது? எங்கே அதை குடு? ஆமாம், இந்த கத்தியை யார் செய்தது? நான் தான் செய்தேன் மன்னா. எங்கே கொஞ்சம் பிடித்து இழு. இழுத்தேன். எங்கே கொடு. அதில் என்னடா தேடுகிறாய்? அதில் என்ன தேடுகிறாய்? ஆபத்தின் விளிம்பில் ஒரு மன்னன் தத்தளிக்கும் போது அனைத்து கத்திகளும் உடைகிறது. என்னடா அர்த்தம் இது? எல்லாம் சரியாகத்தான் உள்ளது மன்னா, ஆனால் ஒட்ட வைப்பதற்கு தான் நேரம் கூடி வரவில்லை. என்ன சப்ஸ்கிரைபர் கூட இவாய் 5000 ரூபாய் பில்லு. 5000 ரூபாய் ஃபைன் போடு. 10000 ரூபாய் கூட கட்டுறேன். உங்க சேனல் பண்ண முடியாது.
சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க.